வெல்கம் டு எம்தில். இப்போ பண்டிகை காலம் நெருங்கிட்டு இருக்கு. தீபாவளி அப்புறம் நியூ இயர், இது ரெண்டுமே ரொம்ப நல்ல பண்டிகை காலம். ஆனா இந்த நேரம் தீக்காயம் ஏற்படலாம். ஆனா நம்ம எல்லாருக்குமே பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும்ல. தீக்காயம் ஏற்பட்டா அதை எப்படி கவனிக்கணும், தழும்பு வராம இருக்க நம்ம என்ன பண்ணணும், இத பத்தி டாக்டர் ஜீவிதா கிட்ட நம்ம பேசலாம். இவங்க NMல டெர்மடாலஜிஸ்ட் காஸ்மெட்டாலஜிஸ்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவா இருந்தாலும் அதை முதலே நம்ம தடுக்கிறது நல்லது. அதனால பட்டாசெல்லாம் வெடிக்கும் போது ஒரு 6 அடி அல்லது 7 அடி தூரமா இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்பவுமே பட்டாசு வெடிக்கும் போது நம்ம தூரமா தான் இருக்கணும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும், நம்ம எல்லாரோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ். அதனால ஒரு காட்டன் துப்பட்டா இல்லனா ஸ்கார்ஃப் எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்படியே சுத்திக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க ஜாலியா பட்டாசு வெடிக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரிகாஷன் எடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டதுன்னா அதை பத்தி நீங்க பதட்டப்பட வேண்டாம். நீங்க கடகடன்னு சில்லுன்னு இருக்கிற டேப் வாட்டர் அந்த காயத்து மேல அப்படியே விடுங்க. அதை ஒரு 10 நிமிஷம் இல்லனா உங்களுக்கு எரிச்சல் குறையிற வரைக்கும் இதை பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆன்டிபயோட்டிக் எடுத்து அப்ளை பண்ணலாம். சோஃப்ரமைசம் மாதிரி உங்க கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க உடனே போய் உங்க டாக்டரை பாக்குறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஏதாவது கொப்பல மாதிரி இருந்தா அதை உடைக்க நீங்க முயற்சி பண்ண வேண்டாம், அது டெர்மட்டாலஜிஸ்டோட வேலை. ஸ்டெரலைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ தீக்காயத்தால தழும்பு ஏற்படும், அது எல்லாமே ஒரு வகையான காயம்தான். ஆனா இந்த தழும்புகளுக்கு ஏதாவது ஒரு வகை இருக்கா, அப்புறம் என்ன காரணத்தால இந்த தழும்புகள் மச்சங்கள்லாம் ஏற்படுது, இதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? தழும்புகள் மச்சங்கள் இதுல எல்லாம் நிறைய வகைகள் இருக்கு. போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்கார்ஸ் இதெல்லாம் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வருது. ஒரு சில நேரங்களில் ஆக்னியால கூட ஸ்கார் வரலாம். சாதாரணமா இது பொண்ணுங்களுக்கு நடக்கிற விஷயம்தான், முக்கியமா டீனேஜர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, டெர்மட்டாலஜிக்கல் முறைகள் இருக்கு, அதோட உதவியால நாம இந்த ஸ்கார்ஸ் அதுக்கப்புறம் அதோட ஆழத்தை குறைக்க முடியும். எத்தனையோ ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு பேரு மைக்ரோடெமப்ரேஷன், டெர்மா ரோலர்ஸ், அதுக்கப்புறமா சில ஃபில்லர்ஸ் கூட செய்யலாம். அதனால அந்த ஸ்காரை நம்ம உடனே குறைச்சிட முடியும். அதுக்கப்புறம் நிறைய சப்செஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால இப்போ எத்தனையோ வகையான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு, இதனால நீங்க இன்னும் அழகா தெரியலாம். எனக்கு தெரிஞ்ச வரை இந்த தழும்புகளால எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எமோஷனலாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கார்ஸ் இருந்தாலும் நிறைய பேர் வெளியே போக பயப்படுவாங்க. இந்த ஸ்கார்ஸ்னால எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான். அதனால இதை குறைக்க முடியும்னு தெரிஞ்சுக்க சந்தோஷமா இருக்கு. எம்தில் எங்களை ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நீங்களும் எம்தில் எங்களை ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.